தஞ்சாவூர் கீழ அலங்கம் பகுதியில் செய்யப்பட்டு வரும் அகழி தூர்வாரும் பணியின் போது அரண்மனையிலிருந்து அகழிக்கு நீர் வரக்கூடிய வரத்துக்கால் வடிவமைப்பு கண்டறியப்பட்டது இதுகுறித்து ஆய்வு செய்த சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதரும் வரலாற்று ஆய்வாளருமான மணிமாறன் கூறுகையில் பல நூற்றாண்டுகள் உயிர்ப்புடன் திகழ்ந்த அகழி காலப்போக்கில் ஆங்காங்கே தூர்க்கப்பட்டு பல கட்டிடங்கள் அங்கே எழுந்ததாகவும் இருப்பினும் மேலங்கம் வடக்கு அலங்கம் கீழங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றளவும் அகழியானது ஓரளவுக்கு இருந்து வருவதாகவும் தெரிவித்தார் அரசின் முயற்சியால் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அகழி தூர்வாரும் பணி நடைபெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர் நாயக்கர் காலத்தை சார்ந்ததாக கருதப்படும் இந்த நீர்வழிப்பாதை நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது எனவும் பழந்தமிழகத்தில் நீர் மேலாண்மையில் தமிழர்கள் சிறந்து விளங்கிய மைக்கு இது போன்ற கட்டுமானங்களே நல்லதொரு எடுத்துக்காட்டு எனவும் தெரிவித்தார் இந்த தஞ்சை அரண்மனை பகுதியில் பெய்யக்கூடிய மழைநீர் என்ன சொல்ல போனால் அரண்மனை மாடியில் பெய்யக்கூடிய மழையை அறிவு போல கொட்டும் இந்த மழை பெய்யும்போது கூட அன்னைக்கு இன்னும் மழையெல்லாம் அதிகமாக இருந்தது இந்த மழைநீர் முழுவதும் நிலத்தடி வழியாக கருங்கல் பெட்டி ஒரு சதுரவடியில் கருங்கல் பெட்டி குழாய் அமைப்பு ஏற்படுத்தி அந்த குழாய் வழியாக தண்ணி கொண்டு போய் அகலியில் சேர்த்துருக்காங்க இந்த அகலிங்கிறது தஞ்சை அரண்மனையை சுற்றி தஞ்சை நகரை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு வீதிகள் அந்த நான்கு வீதிகள் புறம்படியாக இருக்கக்கூடிய கீழலங்கம் மேலலங்கம் வடக்கழங்கம் இருக்குது இதில் இந்த தெற்கலங்கம் பகுதியிலேயும் தெற்கு வீதி பகுதியிலையும் இருக்கக்கூடிய அந்த அகலியானது இல்லை முற்றிலும் அழிந்து கட்டடங்களாக மாறிடுச்சு மற்ற மூன்று புறமும் இன்னும் அகலிகள் இருக்குது அதில் இப்போ தூர்வாரிகிட்டு இருக்கிறாங்க அதில் இந்த கீழலங்கம் பகுதியில் கொடிமர்த்தும் முழுங்குற பகுதியில் அந்த நீர்வழி பாதை கண்டறியப்பட்டது